கர்நாடக ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நற்பவி நற்பவி நற்பவி. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வாழ்க்கையில் நமக்கு வந்து பணம் என்பது இன்றியமையாத ஒன்று. இன்னைக்கு வந்து பணத்தை வைத்து தான் வந்து நீங்க யார், எப்படிப்பட்ட நபர், உங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற விஷயமெல்லாம் தீர்மானிக்கப்படக்கூடிய இது. எல்லாத்துக்குமே பண தேவையா இருக்கு, அதுதான் வந்து சொல்லுவாங்க கரு முதல் திருவரை. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பணம் தேவை. ஒருத்தர் பிறக்கிறதா இருந்தாலும் அந்த விஷயத்திற்கும் பணம் தேவை. இறந்தாலும் சரி, அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது. அதற்கும் அடக்கம் செய்வதற்கோ அல்லது எரிப்பதற்கோ ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு பண தேவையாக இருக்கின்றது. அப்போ அந்த பணத்தை நேர் வழியில் சம்பாதித்து நான் சந்தோஷமாக இருந்து எல்லா விஷயத்தையும் நாம் அனுபவித்து, இதெல்லாம் வந்து ஏக்கம் என்ற ஒன்று இருக்கக்கூடாது, புலம்பல் என்ற ஒன்று இருக்கக்கூடாது, வருத்தம் என்ற ஒன்று இருக்கக்கூடாது. நீங்கள் எப்பெல்லாம் வந்து வருத்தப்படுறீங்களோ அப்பெல்லாம் திரும்ப திரும்ப வருத்தம் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். புலம்பல்கள் இருக்க 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 நீங்கள் புலம்பிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கடன் ஆயிடுச்சு, ஒரு கெட்ட காலம் வந்துருச்சுன்னா அதோட நம்ம வாழ்க்கை முடிய போகிறது இல்லை. அடிபட்டுடுச்சு, நம்ம அதுக்கு புண்ணுக்கு வந்து மருந்து போடுற மாதிரியான விஷயம் செஞ்சு நம்ம அந்த ஆஸ்பத்திரியில இருந்து வெளியில வரணும் தானே நினைப்போம். அடிபட்டுடுச்சு அடிபட்டுச்சு அடிபட்டுடுச்சேன்னு இருக்கும். எல்லாமே வந்து கடந்து செல்ல வேண்டிய விஷயம், நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், அது ரெண்டுமே மாறி மாறி நடக்கிறது தான் மனித வாழ்க்கை. ஒருத்தர் எல்லாம் நல்லதையே அனுபவிச்சுட்டு இருப்பான்லாம் சொல்ல முடியாது, கெட்டதும் நடக்கும் நல்லதும் நடக்கும். எல்லாமே நாம சம்பாதிச்ச விஷயம் தானே. போன பிறவில நீங்க நல்லது பண்ணியிருந்தா நல்லது மட்டுமே நடக்கும், போன பிறவில நீங்க கெடுதல் மட்டுமே பண்ணியிருந்தால் கெடுதல் மட்டுமே நடக்கும். ரெண்டையும் மாத்தி மாத்தி பண்ணா ரெண்டுமே மாறி மாறி தான் நடக்கும். இதுதான் வந்து கர்ம தியரி. இதை வச்சுதான் வந்து நம்மளுடைய பிறப்பு இறப்பு, திரும்ப பிறக்கிறோமா, திரும்ப வந்து என்ன பண்றோம், என்ன மாதிரி பிறவியை அனுபவிக்கிறோம், என்ன குலத்தில் பிறக்கிறோம், எவ்வளவு வசதியாக இருக்கின்றோம், என்ன வேலை பார்க்கின்றோம், எல்லாமே அதுதான். ஆனா சில விஷயங்களை நாம் அஞ்சுக்கு ரெண்டு மாத்திக்க முடியும். குறியீடுகளை கொண்டு நாம் நிறைய விஷயங்களை மாத்த முடியும். இப்ப கடவுள் அப்படின்னா அவர்களுக்கே சில குறியீடுகள் இருக்குது. அந்த கடவுள் அந்த குறியீட்டை பயன்படுத்தி அவர் வந்து நமக்கு அதை சொல்கின்றார். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த குறியீடை யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன வழிபடுங்க, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த சித்திரை வழிபடுங்க, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த பொருளை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது நமக்கு வந்து சொல்லித்தருகிறார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர். ரோகிணி என்றாலே அது வந்து ஒரு கார், அதாவது தேர், சக்கரத்தை கொண்டது. அதனாலதான் அவர் கையில விஷ்ணு சக்கரம் வச்சிருப்பாரு, அது பேரு விஷ்ணு சக்கரம். ரோகிணி நட்சத்திரமே அந்த சக்கரத்தை போலவே இருக்கும். அப்போ அதே மாதிரி எல்லா கடவுள்களும் ருத்ரன் என்று எடுத்துக்கொண்டால் அவர் சிவபெருமான் திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரையின் வடிவம் மண்டை ஓடு, அவரே வந்து மண்டை ஓட்டை கபால ஓட்டை வந்து மாலையாக போட்டிருப்பார். ஒரு ஒரு இதுக்குமே ஒரு ஒரு குறியீடுகள் தான் மெயினா பேசப்படுகின்றது, செய்யப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. இது நம்ம இதுல வந்து நிறைய இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலை நாட்டுல ஏகப்பட்ட குறியீடுகளை அவர்கள் பயன்படுத்தி அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து வாழ்க்கையில் அனுமதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாமே நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம்தான். அவங்க அதை திரும்ப திரும்ப வேற மாதிரி பயன்படுத்தி பயன்படுத்தி அதுல எண்ணற்ற வித்தைகளை சித்திகளை அவர்கள் செய்கிறார்கள். இப்ப நமக்கு எல்லாருக்குமே பணம் என்பது தேவையான ஒன்று. அந்த பணத்தை நேர் வழியிலும் சம்பாதிக்க வேண்டும். அதற்கான குறியீடுகள் ஏகப்பட்டது இருக்குது. நம்பர்ஸ் இருக்குது, வேர்ட்ஸ் இருக்குது, சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றது, சொல்லக்கூடிய நண்பர்கள் இருக்குது, அந்த நம்பரை எழுதுறதுனால இருக்குது. இத மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு வந்து உதவிகரமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குறியீடைத்தான் நாம் பார்க்க போறோம். சிஜில் ஃபார் ஃபைனான்சியல் அபாண்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொருளாதார அபிவிருத்தி, பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம் இந்த குறியீட்டு.
இந்த குறியீட்டை நாம் பயன்படுத்தினால் நம்முடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும், நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும், நம்முடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் என்றது அபாண்டன்ஸ் அப்படின்னா அளப்பரிய விஷயம் அப்படின்னு அர்த்தம். இதை எல்லாமே நாம் வந்து பயன்படுத்தத்தான் நமக்கு வந்து அதோட அனுபவ ரீதியாகவும் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிற தற்சோதனை மூலமாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் என்கின்ற அனுபவம் மூலமாகவும் தான் நாம் அதை வந்து செயல்படுத்தி கொள்ள முடியும். இந்த குறியீடுகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பச்சை என்பதை செழிப்பை குறிக்கக்கூடியது, மஞ்சள் என்பது குரு, பச்சை என்பது புதன், வெள்ளை என்பது சந்திரன் சுக்கரன். ஸோ சுபகிரகங்களின் அணிவகுப்பில் தான் இந்த காடுகளே இருக்கின்றது, இதோட கலவை வர்ணம் இருக்கின்றது. இந்த குறியீடுகளில் இந்த லெட்டர்ஸே வந்து அதை வந்து ஒரு சிம்பலாக அவர்கள் வைத்திருப்பார்கள். இப்போ மணி அப்படின்னா அந்த மணிங்கிறதே வந்து ஒரு இடியாப்பம் புளிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிஜில் அப்படிங்கிறது என்னன்னா செழிப்பை தரக்கூடியது. நமக்கு வந்து இந்த குறியீடை பார்க்க பார்க்க எண்ணற்ற நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் தான் எல்லாருக்குமே இருக்கும். போன பிறவியில் நம்ம வந்து சரியாக வந்து ஒரு நபரை கவனிக்கவில்லை, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கல, இல்லை யார்ட்டையாவது பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டோம்னா நம்ம கடன் பிரச்சனையில் சிக்குவோம். பித்ருதோஷம், குலதெய்வ தோஷம், கன்னி தோஷம், கத்தி தோஷம், பிரம்மகத்தி தோஷம்னு ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்கு. கடன் என்பது எப்படின்னா நம்முடைய ஜாதகத்தில் அஷ்டவர்க்க பரல்கள்னு ஒன்று இருக்கும், அந்த ஆறாம் இடம் என்பது தான் கடன். அது ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்வார்கள். அதுக்குன்னு ஒரு மார்க் இருக்கு, அந்த மார்க்குக்கு குறைவா இருந்தா எல்லாருமே கடன் வாங்குவாங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து மேக்சிமம் ஏதாவது ஒரு கடன் வாங்குவார்கள். சும்மாவாச்சும் ஒருத்தட்ட ஒரு 500,000 ரூபாய் வாங்கணும் இல்லையா, யாருமே கடன் வாங்காமல் இருக்க மாட்டார்கள். ஆனால் வருமானம் என்பது நமக்கு பெருக்கி கொடுக்கக்கூடிய விஷயத்தை நாம் செய்து கொள்வதற்கு இந்த குறியீடுகள் தான் மிகவும் முக்கியம். இந்த குறியீட்டை நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அது அபரிதமாக நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இது வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது தேவைப்படுபவர்கள் அடியனை தொடர்பு கொள்ளுங்கள், குறைந்த கட்டணம்தான். இதுக்கு வந்து நிறையா பெரிய சார்ஜஸ்லாம் கிடையாது, ரொம்ப கமர்ஷியலெலாம் பண்ணல, எளியவர்களுக்கு தெரிய வேண்டும், எளியவர்களுக்கு புரிய வேண்டும் என்றுதான் சொல்கின்றோம். இன்றைக்கும் யந்திரம், மந்திரம், தந்திரம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஒரு மந்திரம் சொன்னால் ஒரு கடவுளை சித்தி செய்ய முடியும், ஒரு கடவுளை உபாசனை தெய்வமாக ஆக்கிக்கொள்ள முடியும், எந்திரங்களை கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். ஆனால் யந்திரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கென்று நிறைய முறைகள் இருக்கின்றது. ஒரு 48 நாள் அதுக்கு உருவேற்றணும், அந்த யந்திரத்தை எழுதுறதுக்கு நிறைய மந்திரங்கள் பிரயோகம் பண்ணணும், 100,000 மந்திரங்களுக்கு அது உருவேற்று கொடுக்கணும். அந்த யந்திரங்களை வரையும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த ஷேப்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும், அதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அது வந்து கொஞ்சம் வந்து விலை அதிகம். அது நாங்களுமே பண்ணிகிட்ருக்கிறோம், எந்திரம் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். அது தனவசி எந்திரம், குபேரவசி எந்திரம், ஜனவசி எந்திரம், செய்வினை வராமல் இருப்பதற்கு, நம்மை பார்த்து கண் திருஷ்டி படாமல் இருப்பதற்கு, இது மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் வந்து அதற்கென்று விலை உள்ளது. எதுவுமே இன்னைக்கு வந்து ஒரு விலை இல்லாமல் இலவசமாக வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான ஒரு ஆட்டிடியூட். நாம் வந்து இலவசத்துக்கு பிறந்தவங்க இல்லை, நாம் வந்து ஒரு விலைமதிப்பற்ற ஒரு உயிர். அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு இலவசத்தை எதிர்பார்க்கணும்? யார்ட்டையுமே இலவசத்தை எதிர்பார்க்கக்கூடாது. இலவசம் என்பதே ஒரு பிச்சைக்கு சமமான விஷயம்தான். இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்குதுன்னா எல்லாத்துலேயும் இலவசம், 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 மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அதனால தான் வந்து இன்னைக்கு யாராலையும் வாயை திறந்து பேச முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் கூட ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு நம்மளால் எதாவது கேட்க முடியாது. ஏன்னா ஓட்டு வாங்குறது கூட காசு வாங்கிட்டோம்னா அப்போ என்ன முடிஞ்சு போச்சு, அவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ நம்மை நாமே அடகு வைத்து விட்டு நாம் என்னன்னு போய் பேசுறது, நம்மளை எப்படி மீட்டெடுக்கிறது? திரும்ப 1,000 ரூபா கொடுத்தாப்புல நம்ம ஓட்டை கொடுத்துருவாங்களா, இல்லை 5,000 ரூபா கொடுத்தாப்புல, இல்லை 10,000 ரூபா கொடுத்தாப்புல நம்ம ஓட்டு கொடுத்துருவாங்களா? எதுவுமே கிடையாது. அப்போ பேஸ் பிரச்சனை எங்கே இருக்கின்றது? நம்மிடமே இருக்கின்றது, அந்த தீர்வும் நம்மிடம்தான் இருக்கின்றது. 300 ரூபாய்க்கு இல்லை 500 ரூபாய்க்கு ஒரு 1,000 ரூபாய்க்கு போய் மூக்கால பேரம் பேசிகிட்டு இருக்குது, இல்லை ஒரு கீரை கடை வைக்கிறவன், கீரை விற்கிறவன், பழம் விற்கிறவன் அவன்கிட்ட போய் வந்து 10 ரூபாய்க்கு போய் பேரம் பேசிகிட்டு இருக்குது. இந்த பக்கம் வந்து
₹500,000 ஏதாவது ஒரு பிரச்சனை செலவு போயிட்டு இருக்கிறது. இப்படித்தான் இன்றைக்கு மக்களுடைய மனநிலையே இருக்கின்றது. அந்த 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதுக்கும் வந்து ஏதாவது கொஞ்சம் கொத்தமல்லி கொடுக்குறியா, இங்கே தான் ஆரம்பிக்குது பிரச்சனை. எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் ஃப்ரீயாக அது கொசுறு இதுலேருந்து தான் வருது. ஏன்னா விளை நிலங்கள் விளை பொருட்கள் எல்லாமே வந்து அவனும் ஒரு மனுஷன் தான், சும்மா அவன் கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஆக போகுது, அவ்வளோ கஷ்டம் இருக்கு. அவன் ஒரு வியாபாரி, அவன் ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வரான், அதற்குன்னு ஒரு இது இருக்கு. வர வழியில் அவன் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் கொடுத்தான்னு யாருக்கு தெரியும். கோயம்பேடில் போய் அவங்க கீரை விற்கிறவங்க வாங்கிட்டு வருவாங்க ஒரு விஷயத்த, ஒரு பொருளை வாங்கிட்டு வராங்க, கீரை வாங்கிட்டு வராங்கன்னா அது வந்து இங்கே சேர்ற வரைக்கும் எவ்வளோ இது இருக்குது. வண்டிக்காரன் காசு கொடுக்கணும், யாராவது மடக்குனா அதுக்கு காசு கொடுக்கணும், அதுக்கப்புறம் இங்கே வந்து கடை போடுறதுக்கு தண்டாளுக்கு அதுக்கு காசு கொடுக்கணும், ரோட்டில் ஏன் கடை போட்ட அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு இது கொடுக்கணும். இதுக்கு மேலே அவன் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு விற்கிறதுல 2 ரூபா 3 ரூபா தான் அவனுக்கு லாபமே இருக்கும். அந்த 10 ரூபா கீழக்கே போய் ஒரு 5 ரூபாய்க்கு கொடுக்க முட்டையா அப்படின்னு நம்ம வாய் வரும். எல்லாருமே இப்படி தான், நாமளும் இந்த மாதிரி இருந்து வந்தவங்க தானே. இப்படித்தான் வந்து இந்த உலகமே இருக்கும், மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் வந்து கொடுக்கறதுக்கு அவ்வளோ இதுவும், கேட்கறதுக்கு வாங்கிறதுக்கு எடுத்த உடனே நான் கோடீஸ்வரன் ஆகணும், எடுத்த உடனே நான் மல்டி மில்லினியர் ஆகணும், அதற்குரிய உழைப்பை போடணும், அதற்குரிய விஷயங்களை செய்யணும். நமக்கான ஃபைனான்சியல் அபாண்டன்ஸ் வேணும்னா ஒன்று, எதையுமே நினைக்காம குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி கட்டின உழைப்பை போடுகின்ற எல்லாருமே ஜெயிப்பாங்க. நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா அம்பானி இவ்வளவு சம்பாதிச்சு இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து அவர் ஒரு கட்டமைப்பு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறாருனா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, உங்க அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, பசங்க வந்து அதை வந்து அந்த சாம்ராஜ்யத்தை பெருக்கி போயிட்டு இருக்காங்க. எதுவுமே வந்து ஒரே நாளில் வர விஷயம் கிடையாது. இப்போ நம்ம ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னா அதற்குரிய விஷயங்களை நாம் செய்யணும். உட்கார்ந்துக்கிட்டே கோடீஸ்வரன் ஆகிறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருந்தால் அது ஒன்றுமே கிடையாது. உழைப்பை போட வேண்டும், சாமதான பேத தண்டம் என்று நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட இதை எல்லாத்தையும் தான் நம்ம வந்து குறியீடுங்கிறது கிட்டத்தட்ட வந்து அடியேனிடம் நிறைய குறியீட்டு சிம்பிள் இருக்குது, அதை உபயோகப்படுத்தி பயன்படுத்தி நேர்மையாக அதை சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள், நேர்மறையான எண்ணங்களை கொண்டவர்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள், அது கண்டிப்பாக வேலை செய்யும். வேலை செய்யாமல் இல்லை, எனக்கு வேலை செய்யுது, நான் கொடுத்த நிறைய பேருக்கு வேலை செஞ்சிருக்கு. வேலை செய்யலை அப்படின்னா குறியீட்லேயோ இல்லை என்கிட்டயே தப்பு கிடையாது, அதை யூஸ் பண்ணுறவங்க கிட்ட தான் அதில் உள்ள தப்பு. இது ரொம்ப சிம்பிளான லாஜிக். ஒன்று, யாருக்குமே வேலை செய்யாத இது இருக்கும். ஒருத்தருக்கு வேலை செஞ்சு இன்னொருத்தருக்கு வேலை செய்யலைன்னா அதில் குறியீடு மேலேயோ சொன்னது மேலேயோ தப்பு கிடையாது, அதை பயன்படுத்தியவர் மேலே தான் தப்பு. நாம் குறியீட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப வந்து நேர்மையாக இருக்க வேண்டும். 100 ரூபா பொருள்னா 100 ரூபாய்க்கு என்ன லாபம் வைக்க முடியுமோ அதை வச்சு தான் வைக்கணும். 100 ரூபா பொருளை வச்சுக்கிட்டு 1000 ரூபாய்க்கு விற்கணும்னு நினச்சா அங்கேயே நமக்கு பேராசை வந்து விடுகின்றது, பெருநஷ்டம் தான் வரும். குறியீடை பயன்படுத்தினேன் எனக்கு அது 1000 ரூபா வரல இப்படிலாம் கேட்பாங்க உடனே. அதே மாதிரி இப்ப ராமசாமி மாதிரி குறியீடு கையில் வந்த உடனேயே அடுத்த நாளே எனக்கு வந்து பணமே வரலையா அப்படின்னா எப்படி வரும்? எந்த ஒரு விஷயமும் கிட்டத்தட்ட ஒரு டியூரேஷன் இருக்கு, குறைந்தபட்சம் 48 நாளாவது அதற்கு வெயிட் பண்ணணும், அதிகபட்சம் 6 மாசம் 1 வருஷம் கூட வேலை செய்யும். ஏன்னா அது நம்ம எண்ணம், நம்மளை நாமே சுத்திகரிப்பு செய்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள நிறைய அழுக்குகள் இருக்கும், ஒருத்தரை பார்த்தா வந்து எரிச்சல் படுறது, புறாமப்படுறது, கோவப்படுறது, அடுத்தவன் நல்லா இருக்கானே, எதிரில் உள்ள கடை வந்து அமோகமாக அவனுக்கு வியாபாரம் ஆகுதே, இதெல்லாம் பொறாம தான், எரிச்சல் தான் அப்படி நினைக்கிறதுனாலே நமக்கு இங்கே எவனும் வாடிக்கையாளர் வரவே மாட்டான். ஒரு ஜோதிடனுக்கு நல்ல வளர்ச்சி வருதுன்னா அதை பார்த்து புறாமப்படுறது, ஒரு கவிஞருக்கு நல்ல வளர்ச்சி வருதுன்னா அந்த துறையை சார்ந்தவர்கள் பொறாமப்படுறது, சினிமாக்காரனை பார்த்து பொறாமப்படுறது, அரசியல்வாதிகளை பார்த்து பொறாமப்படுறது. அவங்க கர்மாங்கிறது அவன் அவனுக்கு இருக்குது, அவங்க அவங்களுக்கு இருக்குது.
அந்தந்த விஷயங்கள் வந்து அதற்கு அவங்க பிராப்தம் இருக்கின்றது. அதை நினைத்து நாம வருத்தப்பட்டு என்ன, நமக்கு என்னவோ அதைத்தான் நம்ம. இன்னைக்கு நமக்கு பழைய சோறா, பழைய சோறு தான் கிடைக்கும். இன்னைக்கு பிரியாணியா, பிரியாணி தான் கிடைக்கும். பிரியாணிக்கும் பழைய சோறுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, அதை சாப்பிடக்கூடிய தகுதி நமக்கு நாம் சம்பாதித்ததாக இருக்க வேண்டும். அப்ப இந்த குறியீடுகளை நீங்கள் பயன்படுத்துங்கள், அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஃபைனான்சியல் அபாண்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ விஷயம், இதெல்லாம் வந்து வெளியில நம்ம சொல்றோம் அப்படின்னா நீங்க நல்லா இருக்கணும்னு தான் சொல்றோம். நீங்க இதை வாங்கிட்டு கெட்டு போறதுக்காக நம்ம சொல்றோம் இல்லை, இதை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி நமக்கு என்ன பெருசா என்ன வந்துட போகுது சொல்லுங்க. நாம ஒரு ஜோதிடர், ஒரு சமூக ஆர்வலர், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட உள்ள நபர், சித்தர்கள் வழிபாடு செய்யக்கூடியவர், நாலு பேர் நல்லா இருக்கணும். நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன், படிப்பிற்கு, பணத்திற்கு, வேலைக்கு, தொழிலுக்கு, ஒரு சமூகத்தில் வாழ்வதற்குரிய எல்லா விஷயத்திற்கும் கஷ்டப்பட்டுருக்கேன். நம்ம பட்ட கஷ்டம் நாலு பேர் படக்கூடாது, நாலு பேர் நல்லா இருக்கணும், அந்த எண்ணத்தில் தான் இதை வெளியில் நம்ம சொல்கிறோம். அதுல சுயநலமும் இருக்கின்றது. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து, நான் எனக்கு யாரும் இலவசமாக கொடுக்கலையே இந்த விஷயத்த, நான் எப்படி இலவசமாக கொடுக்க முடியும்? இதை தயார் பண்ணுவதற்கும் நம்ம ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் போகிறோம், அதை டிசைன் பண்ணுறோம், டிசைனருக்கு அதை செய்யணும், அதை வந்து அவங்க வந்து இவ்வளோ இது போட்டால் தான் இவ்வளோ விலைக்கு தருவாங்க, இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் வந்து நம்ம எதிர்பார்க்கறது என்ன, ஒரே நாளில் ஓகோன்னு ஆயிடணும், ஒன்றுமே செலவு பண்ணாமல் கோடீஸ்வரன் ஆயிடணும். இப்படிப்பட்ட மனம் இருந்தால் நாம இருக்கிற நிலைமையிலிருந்து கீழே தான் போயிட்டு இருப்போம். எனவே அதை புரிந்து கொள்ளுங்கள். இது பற்றிய விஷயங்கள் கண்டிப்பாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குங்க. சும்மா ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே தான் இருப்போம், என்கொயரி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஒரு டெலிஃபோன் பூத்து மாதிரியோ அல்லது டெலிகலர் மாதிரியோ ஆயிடுவோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இன்னைக்கு யூடியூப்ல வந்து ஏகப்பட்ட பேர் பேசுறாங்க, செய்யறாங்க, நல்ல விஷயங்களை சொல்றாங்க. இதெல்லாம் வந்து வெளியில வரதே பெரிய விஷயம். யார் இன்னைக்கு வந்து இவ்வளோ விஷயத்த வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு சொல்றாங்கன்னா அதுவே நல்ல விஷயம்தான். அதுல உள்ள விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எது உங்களுக்கு ஒத்து வருதோ அதை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அதை விட்டுட்டு சும்மா சும்மா ஒரு 100 பேருக்கு போன் பண்ணி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, அது இருக்குது, இது இருக்குது, இது இருக்கு, இது இருக்குன்னா எதுவுமே இருக்கத்தான் செய்யும். இருக்குன்னு நாமளே சொல்லிட்டோம்னா எனக்கு ஒரே கடன் இருக்கு, ததாஸ்துன்னு தேவதைகள் சொல்லும், எனக்கு மனசு நெருக்கடியா இருக்கு, எனக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னா நம்ம வாயில இருந்து நல்லது வரணும். நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் சௌபாகியத்துடன் இருப்பேன், நான் பிரமாதமா இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் போன் பண்ண உடனே எப்படி இருக்குன்னு கேட்டா, எங்க என்ன போய் இப்படிதான் பேசுறதே, எடுத்த உடனே பேசும்போதே இவங்களும் நெகட்டிவ் ஆகுறது, எதிர்பக்கம் இருக்கிறவங்களும் நெகட்டிவ் ஆக்கி விடுறது. அப்ப அவன் அடுத்தவன்ட்ட அவன் அதையே சொல்லுவான், நீ இப்படி இருக்கன்னா எங்க நல்லா இங்கங்க இருக்கேன், எல்லாம் இப்படிதாங்க, ஒன்றும் விளங்கவே மாட்டேங்குதுங்க, ஒன்றும் தொடங்கவே மாட்டேங்குதுங்க, எங்க பணமே வரமாட்டேங்குதுங்க. நாமளே வார்த்தையில இருந்து பணமே வரமாட்டேங்குதுன்னா எங்கிருந்து பணம் வரும்? பணம் என்னை நோக்கி பாய்ந்து வருகின்றது, பணம் என்னிடம் தங்குகின்றது, பணம் என்னிடம் சுழற்சி அடைகின்றது, பணம் என்னிடமே இருக்கும், பணம் என்னிடமிருந்து போகக்கூடிய பணம் எல்லோருக்கும் நன்மையை செய்யும். இன்னைக்கு எத்தனை பேர் வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்கும்போது அது திரும்ப வரணும்னு நினைக்கிறோம், எத்தனை பேர் அது நம்மிடம் போயிருந்து போகும்போது வேறொருத்தனுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், பணத்தை எத்தனை பேர் அதை மதிக்கிறோம், அதை கடவுளாக பார்க்கிறோம். அதே நேரத்தில் பணப்பேயாக ஆகிவிடக்கூடாது. சில பேர்லாம் பெருமைக்கு சொல்றது, நான் வந்து பெட்ரோல் ஃபுல்லாக வந்து ரூபா நோட்டு போட்டு படுத்தவன், அப்படி இப்படி இதுல என்ன இருக்குது? போகும்போது அதோட போறோம், 6 குழியில உள்ள வச்சிருவாங்க, அதுக்கு மேல நமக்கு அது கூட இப்பெல்லாம் கிடையாது, நேரா எலக்ட்ரிக் சுடுகாடு தான், அப்படியே சாம்பல் பஸ்பமாயிடுறது. இதுல வந்து பெருமைக்கு சொல்றது, நான் பல வருஷமா அப்படியே பணத்துலதாங்க படுத்திருந்தேன், என்ன இதுல ஒரு பெருமை பித்தல்னே தெரியல. ஆனா ஏன் வந்து அப்புறம் இப்போ இப்படி இருக்கீங்க? அந்த பெருமையெல்லாம் சிறுமையாக்கி விடுவார் கடவுள், இதுதான் விஷயம். ஸோ என்னைக்கும் வந்து தலைக்கு மேல கொண்டு போயிடவே கூடாது எந்த விஷயத்தையும். தலைச்செருக்கு, ஆணவம், அகங்காரம், அகம்பாவம், திமிரு, இதெல்லாமே அழிக்கப்படும். எது உங்களுக்கு வந்து அதிகமாக கடவுள் கொடுத்தாலும் அதை வைத்து 4 பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும்.
நன்றி, மகிழ்ச்சி வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.